ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் 2018 அப்புறமா ரிலீஸ் ஆன ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷன்ஸ்க்கான மினிமம் சிஸ்டம் ரெக்கமெண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா 64-bit தான் இருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 7, 8, 10 இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். மேக்கப் பொறுத்தவரையிலையும் இதுலேயும் 64-bit தான். மேக் வேர்ஷன் வந்து 10.13 மேலே இருக்கணும். ரேம் பொறுத்தவரையிலையும் விண்டோஸாக இருக்கட்டும் மேக்காக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே வந்து 8GB ரேம் ரெக்கமெண்டட். ஸோ 2GB ஜஸ்ட்டு வந்து பேசிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8GB கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா இந்த வேர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஹார்ட் டிஸ்கை பொறுத்தவரையிலையும் 3.1GB இன்ஸ்டலேஷன் மட்டும் தேவைப்படும், அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும். மேக்கில் 4GB அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும். ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் 1024x768 டிஸ்பிளே, 16-bit கலர் இருக்கணும். ஸோ டெடிக்கேட்டட் ரேம் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும். மினிமம் வந்து 2GB இருக்கணும். ஸோ கிராஃபிக் ப்ராசஸர் வந்து 2.2 இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆன்லைன் சர்வீசஸ்ஸு, வேலிடேஷன், இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ரெண்டுத்துலேயுமே கம்பல்சரி தேவைப்படுது. ஸோ டெடிக்கேட்டட் வீரம் வந்து மினிமம் 512MB இருக்கணும். அதை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா 3D ஃபீச்சர்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடாப்டோட சப்போர்ட்டுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ இவ்வளோதான் சிஸ்டம் ரெக்கமெண்ட். Thanks for watching.